ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது இருந்தால் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னமான அறிவிப்புனா அதாவது விவசாயிகள் பொதுமக்கள் மண்பாண்ட தோழர்கள் பயன்பெறும் வகையில் உங்கள் கிராமத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் கண்மாய்களில் உள்ள களிமண் மற்றும் வண்டல்மண் ஆகியவற்றை கட்டணமின்றி இலவசமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க இப்போ அதுக்கு ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலான்னா இசேவி மையம் இருக்கு பாருங்கள் அதில் உங்களுக்கான வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களால் முடியாத பட்சத்தில் நியரெஸ்ட்டாக இருக்க இசிஎம்ஏத்தில் போயிட்டு வந்து அப்ளை பண்ண பாருங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஃபோட்டோ யார் மண் எடுக்க போகிறவங்க அவங்களுக்கான ஃபோட்டோ அதேமாரி அவங்க ஆதார் கார்டு இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இந்தவே போதுமானது நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ மூணு வகையாக உங்களுக்கான இந்த மண் வசதி நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னு வந்து அக்ரிகல்ச்சர் பர்போஸுக்காக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து டொமஸ்டிக் பர்பஸ் ஸோ பொதுமக்களை உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பொற்றி பொர்போஸ் இருக்குது பாருங்கள் மண்பாண்டம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தேவைப்படுதுனா இந்த மூணு வகையான பொர்போஸ் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணலாம் இலவசமாக வந்து பார்த்தா மண் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அறுபது ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட பிஎஓ ஆர் மற்றும் தாஸாட்டை வந்து போகும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்மிஷன் லெட்டரை வச்சுட்டு நீங்கள் எங்கே எந்த உங்கள் ஊரில் எந்த ஏரிகளில் குளங்களை எடுக்க போகிறளோ அந்த பர்மிஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்களே ஓனாக வெஹிக்கல் வச்சுட்டு போயிட்டு அதை நோண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வரமாரி இருக்கும் முதலாமே வந்து பார்த்தா உங்கள் செலவு தான் மண் வந்து தமிழக அரசு இலவசமாக வந்து வழங்குறாங்க பட் அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது வெஹிக்கிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறது அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே உங்கள் ஓன் பர்பஸாக இருக்க போகுது ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு எந்த அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கான மண்ணை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும் ஸோ ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்களே ஆன்லைன் மூலமாக எப்படி இந்த மண் எடுப்பதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஒன்றைக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்கா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஎன்இ சேவை டாட் டாட் இன் இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு துறை உள்ளழிவு அஃபிஷியல் இசேவைக்கான ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களால் முடியாத பட்சத்தில் நிரஸ்டாக இருக்க மையத்தில் போயிட்டு பதிவு பண்ணுங்கள் செகண்டாக இருக்க பாருங்க பயனாளர் உள்நழிவு இது பொதுமக்கள் அங்கே நீங்களே பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம செகண்டாக இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பயனாளர் உள்நெழுவு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் சிட்டிசனுக்கான ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இல்லை இது வரைக்கும் அக்கௌண்டே கிரியேட் பண்ணல அப்படின்றவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராஸ் தான் இருக்க போது ஜஸ்ட் உங்கள் நேம் என்ன ஆ லாகின் அடியே பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போய் யூசர் நேம் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் கேட் பண்ண சொல்ல ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க என்ட்ரு பண்ணிட்டு கேப்ச்சா கொடுத்துருக்காங்க அதை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் இல்லை எக்கச்சக்கமான சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படியே கடைசியாக வந்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கமிஷன் ஆஃப் ஜியாலஜி மற்றும் மைனிங்னு இதில் ஒரு புதிய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சிஜிஎம் ஒன் நாட் ஒன் permission for the removal of clay silt from the tank so இதான் வந்து வண்டல் மண் மற்றும் களிமண் எடுப்பதற்கான ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே சேவையில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி கண்டிப்பாக குடிமக்கள் கணக்கென்னு இருக்கு பாருங்க கேன் நம்பர் அவசியமானது இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேன் நம்பர் இருக்கும் உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லைய எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே இல்லை சிம்பிளாக உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்ட் நம்பரை மட்டும் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு கேன் நம்பர் இருந்தால் இந்த கேன் நம்பர் வந்து ஷோ ஆகிடுச்சு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி எதுவுமே காமிக்கல நோ டீல்ஸும் வந்துச்சுன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கேன் நம்பர் புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி கேன் நம்பர் க்ரியேட் பண்ண வச்சாலும் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் கேன் நம்பர் இல்லாதவங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ கேன் நம்பர் இருக்கவங்க இந்த மாதிரி ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஷோ ஆகிடுச்சு இல்லை ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு உங்கள் டுவல் டிஜிட் ஆதார் கார்ட் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேன் நம்பரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே அதேமாரி நீங்கள் கொடுக்கணும் வேறு டேட் ஆஃப் பர்த் மாற்றி கொடுத்தா மிஸ்மேச் ஆகும் கேன் நம்பரில் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேன் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும் நம்பர் மாற்றிருக்கோங்க ஈசேல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் இல்லாதவங்க இப்போ நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும் நீங்கள் எதையுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸ் டு பி ஃபில்லுடு பை த அப்ளிகேட்டுன்னு ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க யார் மண் எடுக்க போகிறீங்களோ உங்கள் ஆதார் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து காரணங்கள் பர்போஸ் எதுக்காக மண் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை மொத்தமாக மூணு காரணங்கள் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து டொமஸ்டிக் நீடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா போட்ரி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு லேண்டு வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து மண் தேவைப்படுது அப்படின்றவங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டொமஸ்டிக் நீட் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க இல்லை சொந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது மண் தேவைப்படுதுனா டொமஸ்டிக் கொடுத்தா அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மண்பாண்டம் செய்கிறாங்க பாருங்கள் அந்த போட்ரி அவங்க அந்த இது ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மொத்தமாக மூணு காரணம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன காரணத்துக்காக வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு பர்பஸ் பற்றி பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் லேண்ட் வச்சுருந்தால் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் பர்பஸில் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் அக்ரிகல்ச்சர் கொடுத்ததால உங்கள் லேண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் இடம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் சைட் பண்ணிக்கோங்க அதேமாரி உங்கள் இடம் எந்த தாலுக்கில் இருக்கோ அந்த தாலுக்கு வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்கள் லேண்ட் எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் லேண்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இருக்கணும் ஓகே அதுக்கு கீழே வந்து பார்த்தா சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க சர்வே நம்பரை மட்டும் கொடுத்துக்கோங்க இருக்கும் அந்த சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நில வகைபாடு வந்து கேட்டிருக்காங்க உங்கள் லேண்ட் வந்து பார்த்தா ட்ரை லேண்டா வெட்லேண்டான்னு கேட்டிருக்காங்க நஞ்சியா புஞ்சியா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த சர்வே நம்பர் நஞ்சை லேண்டா புஞ்சை லேண்டா அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் ஹெக்டரில் கேட்டிருக்காங்க அந்த சர்வே நம்பருக்கு உங்கள் சிட்டாவில் எவ்வளோ ஹெக்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் லேண்டுக்கு வந்து மேக்சிமம் வந்து 222 cubic meter கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்கள் ஒரு ஹெக்டருக்கு வந்து எடுத்துக்கலாம் இதுவே வெட்லேண்டாக இருக்கு அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 185 எண்பத்தஞ்சு கியூபிக் மீட்டர் அளவுக்கு உங்களுக்கான மண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச அளவு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கேத்தமா எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான இடம் கேட்டிருக்காங்க ஹெக்டரில் கொடுக்குற மாரி இருக்கும் சாம்பிள் ஃபார்மேட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான ஹெக்டர் உங்களுக்கு எவ்வளோ ஹெக்டர் இருக்கோ அதை நீங்கள் சிற்றால் உள்ளபடி எவ்வளோ ஹெக்டர் அப்படின்னு தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கீழே வந்து பார்த்தா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஸோ ஃபார்மேட் சாம்பிள் ஃபார்மேட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஆட் கொடுத்துட்டு இன்னொரு சர்வே நம்பர் இருக்கு சேம் சிற்றால் இன்னொரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பரை கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ கீழே சாம்பிள் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் இருக்க மாதிரி அந்த டிஜிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நாலு ஜீரோ புள்ளிட் ஜீரோ ஜீரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எல்லா ஜீரோவுமே கம்பல்சரி இருக்கணும் அதுக்கான ஹெக்டர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இந்த சாம்பிள் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கொடுத்துரு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆகிட்டு கீழே உங்களுக்கான டோட்டல் ஹெக்டர் கேட்டிருக்காங்க பாருங்க டோட்டலாக எவ்வளோ ஹெக்டர் இருக்குன்றத கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க இதான் உங்களுக்கான இடத்துற ஹெக்டர் ஸோ சிட்டா இருக்க மாதிரி இடத்திற ஹெக்டர் டோட்டலாக கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க மிஸ்டேக்காக இருக்குன்னா நீங்கள் திரும்ப எடிட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தா கிளே அந்த சில்ட் மட்டும் கிளே வண்டலமன் மட்டும் களிமண் டோட்டலாக தான் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களா எவ்வளோ தேவைப்படுது இதில் வந்து பார்த்தா ஹெக்டருக்கு வந்து இரநூத்தி இருபத்ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்தால் ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ ஹெக்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தேவைப்படுது ஏன்னா ஹெக்டருக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் மூணு கியூபிக் மீட்டர் சேர்ந்தது ஒரு டன்னு அர்த்தம் மூணு வெறும் மூணு கியூபிக் மீட்டர்னா ஒரு டன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எத்தனை அளவுக்கு டன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஸோ சரியாக தெரியல அப்படின்றவங்க நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே கியூபிக் மீட்டர் டு டன் அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் கூகுள் சர்ச்சில் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ கியூபிக் மீட்டர் எவ்வளோ கியூபிக் மீட்டர் நீங்கள் டைப் பண்ணீங்க இப்போ இரநூத்தி இருபது கியூபிக் மீட்ரு கொடுத்துரு கொடுக்குறேன் அப்படின்னா அது மொத்தமாக வந்து எழுபத்தி ஏழு டன்னுக்கு சமம் ஒரு கியூபிக் மீட்ரு வந்து சாரி மூணு கியூபிக் மீட்ரு வந்து ஒரு டன்னுக்கு சமம் ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் என்ன கேட்குறாங்க பொதுமக்கள் உங்களுக்கு எத்தனை டன் தேவைப்படுது ஏன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தா டன் கணக்கில் தான் ஏற்றுவாங்க ஸோ எத்தனை டன்னு அப்படின்றத நீங்கள் போட்டு அது எவ்வளோ கியூபிக் மீட்ரு வருதுன்ற மாதிரி நீங்கள் அந்த கியூபிக் மீட்ரு வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஓகே அதுக்கப்புறம் டேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் எந்த ஏரி எந்த ஏரியில் எடுக்க போகிறீங்க அப்படின்றத சைட் பண்ணிட்டா மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கிராமம் எந்த கிராமத்தில் உள்ள ஏரியில் எடுக்க போகிறேன்னு கேட்டிருப்பாங்க கிராமத்தை சைட் பண்ணிக்கோங்க உங்கள் கிராமம் அப்படின்னு பார்த்தா அதில் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துட்டாங்க ஸோ பெரிய ஏரியா ஏரியா ஏரி குளமாண்டத்தை மென்ஷன் பண்ணுவாங்க அதில் எந்த இடத்துல போயிட்டு மண் எடுக்க போறீங்க அப்படின்றத சைட் பண்ணிட்டா மாரி இருக்கும் ஒரு ஊர்னா நிறைய இடம் இருக்கும் நிறைய ஏரி இருக்கும் அது என்ன ஏரின்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எவ்வளவு இருப்பளவு இருக்கு மண் வந்து எவ்வளவு இருக்குன்றத ஆன்லைன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ கொடுத்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் சப்மெண்ட் பண்ண போறீங்க ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு மற்றும் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் இது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸு கண்டிப்பாக உங்களுக்கான லேண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் வந்து ஆகணும் ஓகே அடுத்த கட்டமாக செகண்ட் பர்போஸ் என்ன டொமஸ்டிக் நீட் ஒரு ஒருவேளை வீடு கட்ட போகிறீங்க வேறு யாஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவை மேக்சிமம் எவ்வளோ கியூபிக் மீட்ரு கொடுக்குறாங்கன்னா முந்நூறு கியூபிக் மீட்ரு அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாரி எந்த கிராமம் எந்த ஏரி நிலைகள் இருக்குது எந்த ஏரி குளம் இருக்குன்றதை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டொமஸ்டிக் நீண்ட இது தான் கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக முன்னூறு கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எவ்வளோ இருக்கின்றதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஆதரவுக்கு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வேலை நீங்கள் வந்து பார்த்தா மண்பண்ணம் சரினா தேர்ட் இருக்குது பாருங்கள் ஃபார் இப்போ த்ரீ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் மொத்தமாக ஸோ அறுபது கியூபிக் மீட்டர் அளவுக்கு வந்து பார்த்துனா நீங்கள் மண்பண்ணம் செய்கிறோங்க அதிகபட்சமாக அறுபது கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க ஐம்பது கியூபிக் வேணுமா பத்து வேணுமானு கொடுத்துட்டு ஸோ எந்த ஏரி எந்த கிராமம் எந்த ஏரீண்டதை சைட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பேஜ் வரும் ஸோ அப்ளிகேன் ஃபோட்டோ எல்லாமே ஐம்பது கேபி ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஐம்பது கேபி டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேபி ஸோ ஃபோட்டோ யார் எடுக்கிறீங்க மண் எடுக்க போகிறோம் அங்கே ஃபோட்டோ மற்றும் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அறுபது ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த தான் ஒரு பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லை வந்து பார்த்து தான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தர் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்துடும் அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட பி ஓஆர்ஐ தாஸ்ட்ட பக்கம் அவங்க வந்து செக் பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்களுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸரை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கான மண் எடுக்கிறது இந்த ஆழமாக வந்து எடுத்துடலாம் ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏரியில் அப்ரூவல் வாங்கிருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் எத்தனை டன்னுக்கு அப்ரூவ் வாங்குறோம் டன்னு எடுத்த மாரி நீங்களே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி ஆட்களை அரேஞ்ச் பண்ணி போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே ஸோ இதான் இதுக்கான மொத்த ப்ராசஸ் சிம்பிளான இருக்கும் போது அப்ளை பண்ணுறதுலாம் அக்ரிகல்ச்சர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஹெக்டர் கொடுக்க போறீங்க ஹெக்டர் மட்டும் கரெக்டா பார்த்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த கியூபிக் மீட்டர் அதுவும் ரொம்ப கியூபிக் நீங்க ஆன்லைன் மூலமாக நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஒன்று உங்களுக்கு எத்தனை டன் வேணும் நீங்க கேட்டுக்கோங்க அஞ்சு டன் வேணும் அப்படின்னா ஃபைவ் டன் டூ கன்வெர்ட் கியூபிக் மீட்டர்னு போட்டவே எத்தனை க்யூபிக் மீட்டர் தேவைப்படுன்றத நீங்கள் அதில் கொடுத்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் டன் கணக்கிலே முடிஞ்சளவுக்கு நீங்கள் எடுக்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளியர் ஆகும் ஓகே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போதைக்கி ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கு மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து யூஸ் ஆகும் இன்னிங்களே வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக தாராளமாக மண் எடுப்பதற்கு அப்ளை பண்ணலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்